ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ண போறோம் பெங்காலி ஸ்டைல்ல ரால் வச்சு அதாவது பிரான் வச்சு ஒரு கறி பண்ண போறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாவே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு 150 கிராம்ஸ் க்ளீன் பண்ண பிரான் எடுத்துக்கேன் இதுல வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி ஆட் பண்றேன் அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்றேன் இது வந்து இப்ப நல்லா இப்படி mix பண்ணி ஒரு 15 minutes அப்படியே விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இத நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சின்னதா பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா chop பண்ணுங்க அடுத்து ஒரு 1/2 ரெட் கேப்சிகம் கட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பட் இது போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இத வந்து கொஞ்சம் பெரிய பீசஸா இந்த அளவு போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிரீன் பெல் பெப்பர் இல்ல கிரீன் கேப்சிகம் அடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிரீன் chili இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நடுவுல இருந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ எடுத்து நீங்க மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க அடுத்து ஒரு பேஸ்ட் प्रिபெயர் பண்ண போறோம் அதுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சி 4-5 பூண்டுப்பல் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் இதல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் தேங்காய் பாலுக்கு 1/4 கப் தேங்காய் அதே அளவு தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க சோ இப்போ ஒரு கடாயில வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல வந்து நம்மளோட பிரான்ஸ் எல்லாம் இப்படி ஒவ்வொண்ணா சேர்த்து 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்படி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேங்க सो प्रॉन வந்து இந்த மாதிரி லைட்டா அந்த pink color வந்து चेंज ஆகும் அப்ப வந்து இத எடுத்துக்கலாம் அந்த prawn fry பண்ண அதே oil ல whole spices add பண்றேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச onions add பண்ணலாம் இத நல்லா cook ஆகி நல்லா ட்ரான்ஸ்பரண்டா ஆகுற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்ல இப்படி வதக்கிட்டே இருங்க ஆனியன் குக்க ஆகிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் ஆனியன்ஸ் இந்த அளவுக்கு குக்க ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு அதுக்கு அப்புறம் ஜீரகம் விழுது அரைச்சு வச்சதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கலாம் இப்போ கிரீன் chilies ஆட் பண்ணி வதக்குங்க இது கூடவே நம்மளோட கேப்சிகம் இல்ல பெல் பெப்பரையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்ச தக்காளி விழுதை இதல ஆட் பண்ணிடலாம் இப்போ இத மூடி வச்சு ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா குக்க ஆகி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் chili powder இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு sugar ஆட் பண்றேன் பெங்காலி கரீஸ்லலாம் sugar ஆட் பண்ணுவாங்க இந்த ஸ்பைசி லெவல பேலன்ஸ் பண்றதுக்கு அதுக்காக தான் ஆட் பண்ணிருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து பிரானுக்கு உப்பு ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த ஆனியன்ஸ் வந்து குக்க ஆகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணோம் ஸோ இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போ 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடலாம் மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் கரம் மசாலா கடைசியா தான் ஆட் பண்ணனும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணிட்டு 2 minutes மட்டும் இத நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல இப்போ after 2 minutes நம்ம குக் பண்ணி வச்சிருந்த பிரான்ஸ் இதல ஆட் பண்ணிடுங்க
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸாக்டா ஒரு 3-4 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ணீங்கன்னா பிரான் வந்து ஓவர் குக் ஆயிடும். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம பிரான்ஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஆல்சோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.